விராட் கோலி ஏற்கனவே T20 கேப்டன்சி பதவியிலிருந்து விலகியிருக்காரு. அவர் சீக்கிரமாவே ODI மேட்சஸ்க்கான கேப்டன் பொறுப்புலேருந்து விலகலான்னு தகவல் வெளியே இருக்கு. இதை பத்தி ரவிசாஸ்திரி ஒரு முக்கியமான தகவலை ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ அடுத்து வர நியூசிலாந்து டீமுக்கு எதிரான T20 மற்றும் டெஸ்ட் சீரீஸ்ல கோலிக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டெஸ்ட் சீரீஸ்ல செகண்ட் டெஸ்ட்ல இருந்து கோலி திரும்ப வருவார். இந்த சூழல தான் ரவிசாஸ்திரி விராட் கோலியோட கேப்டன்சி பத்தி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விராட் கோலியோட கேப்டன்சில கடந்த 5 வருஷங்கள்ல டெஸ்ட் மேட்சஸ்ல இந்தியா நம்பர் ஒன் டீமாவே இருந்திருக்கு. மன ரீதியா சோர்வா இருக்கிறதாலும் பேட்டிங்ல கூடுதல் கவனம் செலுத்த விரும்புறதா அவர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. அதனால வரும் காலத்துல எது வேணா நடக்கலாம், உடனடியே நடக்காது, ஆனாலும் கூட அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ODI ஃபார்மட்ல இருந்து கூட அவர் கேப்டன் பொறுப்புல இருந்து விலகிற வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி டெஸ்ட் கேப்டன் பொறுப்புல இருந்து கூட அவர் விலகிற சூழல் ஏற்படலாம். இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவருடைய மனமும் உடலும் தான் இந்த முடிவு எடுக்கும். கோலின்னு மட்டும் கிடையாது, பல ஸ்டார் பிளேயர்ஸ் கூட தங்களோட பேட்டிங்ல கவனம் செலுத்துறதுக்காக கேப்டன் பொறுப்புல இருந்து விலகிருக்காங்க. அவர் டீம்ல இருக்கிற மற்ற பிளேயர்ஸை விட ஃபிட்டா தான் இருக்காரு, அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நீங்க தகுதியோடு இருக்கும்போது உங்களுடைய திறன் அதிகரிக்குது. கேப்டன் பதவின்றது அது அவருடைய முடிவு. ஆனா என்ன கேட்டா, அவர் டெஸ்ட் டீமோடைய கேப்டனா தொடரணும், அதுதான் சரியானதா இருக்கும். குறிப்பா கொரோனா காலகட்டத்தில் எல்லா பிளேயர்ஸ் மேல அழுத்தம் அதிகரிச்சிருக்கு. இதனால எல்லா பிளேயர்ஸ்க்கும் போதிய அளவு ஓய்வு தேவை. இந்தியன் டீம்ல இடம் பிடிச்சிருக்கிற எல்லா முக்கியமான பிளேயர்ஸ்க்கும் போதிய நீண்ட ஓய்வு தேவை. அப்பப்போ இந்த மாதிரி ஓய்வுகள் எடுக்கணும். IPL முடிஞ்ச சில நாட்கள்ல வேர்ல்டு கப் மாதிரியான பிக் டோர்னமெண்ட்ல விளையாடுறது சரியானது இல்லை. அதே நேரம் கொரோனாவால மேட்சஸ் மாத்தி அமைக்கப்பட்டதுக்கு BCCI குறை கூற விரும்பல. ஏப்ரல் மாசத்துல IPL ரத்து செய்யப்பட்டதால அவங்களுக்கு வேற வழியே இல்லை. ஆனா எதிர்காலத்துல திரும்பவும் இப்படி நடக்கக்கூடாது. இது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகும்னு கபில் தேவ் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. BCCI மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாட்டுடைய கிரிக்கெட் போர்டும் நல்ல பிளானோட இருக்கணும். உலகத்துல இருக்கிற எந்த ஒரு நாட்டை விடவும் நாம அதிகப்படியான கிரிக்கெட் மேட்சஸ்ல விளையாடுறோன்றத நீங்க மறந்துடாதீங்க. இப்போ ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டும் ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. அந்த ரெண்டு டீம்ஸுமே கடந்த 6 மாசங்கள்ல பெருசா எந்த மேட்சஸ்ல விளையாடல. அதுல இருக்கிற வித்தியாசத்தை நீங்க தெளிவா பார்க்கலாம். குறைஞ்ச அளவுல தான் அவங்க விளையாண்டுருக்காங்க, அவங்களுக்கு போதுமான ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. இதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரவிசாஸ்திரி. ஸோ ரவிசாஸ்திரி சொல்ற மாதிரி விராட் கோலி 3 ஃபார்மட் ஆஃப் கேப்டன்சி பதவியிலிருந்து விளக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விராட் கோலின்ற ஒரு வெறித்தனமான பேட்ஸ்மேனை நம்ம மிஸ் பண்றோம். ரவிசாஸ்திரியோட இந்த கருத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.